இந்த காணொளி உங்கள் அக்யூசெக் இன்ஸ்டன்ட் பிளட் குளுக்கோஸ் மீட்டரை மை சுகர் ஆப்புடன் எவ்வாறு பேர் செய்வது என்பதை விளக்கும். உங்கள் அக்யூசெக் இன்ஸ்டன்ட் மீட்டரை மை சுகர் ஆப்புடன் இணைக்கும் முறைக்கு பேரிங் என்று பெயர். உங்கள் மீட்டரை பேர் செய்வதன் மூலம் உங்கள் டயபெட்டிஸ் தகவல்களை தானாகவே மை சுகர் ஆப்பில் பதிவு செய்து வைக்க முடியும். அது தானாகவே தேதியையும் நேரத்தையும் செட் செய்துவிடும். உங்கள் மொபைலில் ஆப் ஸ்டோர் அல்லது பிளே ஸ்டோரில் இருந்து மை சுகர் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். உங்கள் மொபைலில் ப்ளூடூத் வயர்லெஸ் டெக்னாலஜி இருப்பதை உறுதி செய்து கொள்ளவும். மீட்டரை ஆஃப் செய்துவிட்டு பிறகு டிஸ்பிளேயில் ப்ளூடூத் சின்னம் வரும் வரையிலும் மீட்டர் பட்டனை அழுத்தி பிடித்துக் கொள்ளவும். பேரிங் சின்னமும் வயர்லெஸ் சிம்பலும் தோன்றி ஃபிளாஷ் ஆகும். மை சுகர் ஆப்பில் சைடு மெனுவை திறந்து அதில் கனெக்ஷன் பட்டனை காணவும். அக்யூசெக் இன்ஸ்டன்ட்டை தேர்வு செய்து பிறகு கனெக்ட் நவ்வை அழுத்தவும். உங்களிடம் கேட்கப்படும் போது உங்கள் மீட்டரின் பின்னே இருக்கும் 6 இலக்க பின் நம்பரை என்டர் செய்யவும். பேரிங் வெற்றிகரமாக முடிந்ததும் மீட்டர் ஓகே என்ற வார்த்தையை காட்டும். இது அவ்வளவு சுலபமானது. இப்போது மை சுகர் ஆப்புடன் உங்கள் மீட்டர் இணைக்கப்பட்டுள்ளது. உங்கள் இரத்த சர்க்கரையை பரிசோதிக்க நீங்கள் முதலில் எல்லாவற்றையும் தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும். பின்வரும் பொருட்கள் உங்களிடம் இருக்க வேண்டும். அக்யூசெக் இன்ஸ்டன்ட் மீட்டர், அக்யூசெக் இன்ஸ்டன்ட் டெஸ்ட் ஸ்ட்ரிப்ஸின் கண்டெய்னர், ஒரு அக்யூசெக் சாஃப்ட் கிளிக்ஸ் லான்சிங் கருவி, ஒரு அக்யூசெக் சாஃப்ட் கிளிக்ஸ் லான்செட். உங்களுக்கு ஏதேனும் கிடைக்காவிட்டாலோ அல்லது பயன்படுத்தும் முறை பற்றி உதவி தேவை என்றாலோ நீங்கள் அக்யூசெக் கஸ்டமர் சர்வீஸை தொடர்பு கொள்ளலாம். அடுத்ததாக செட் செய்வது பற்றியும் அக்யூசெக் சாஃப்ட் கிளிக்ஸ் லான்சிங் டிவைஸை பயன்படுத்துவது பற்றியும் பார்க்கலாம். முதலில் நீங்கள் உங்கள் லான்சிங் டிவைஸை லோட் செய்ய வேண்டும். இதற்காக உங்களுக்கு ஒரு அக்யூசெக் சாஃப்ட் கிளிக்ஸ் லான்செட் தேவை. லான்சிங் டிவைஸ் மேலே இருக்கும் மூடியை நீக்கவும். இப்போது லான்செட்டை லான்செட் ஹோல்டரில் காட்டப்பட்டுள்ளபடி பொருத்தவும். அது கிளிக் ஒலியை எழுப்பும் வரை சரியாக பொருந்தும்படி தள்ளவும். பாதுகாப்பு மூடியை லான்செட்டிலிருந்து திருகி நீக்கி ஊசியை வெளியில் தெரியும்படி வைக்கவும். லான்சிங் டிவைஸ் மீது மூடியை மீண்டும் வைக்கவும். மூடியை காட்டப்பட்டுள்ள அடையாளத்துடன் பொருந்தும்படி வைக்கவும். அடுத்ததாக உங்கள் சரும வகைக்கு ஏற்றபடி எவ்வளவு ஆழம் குத்த வேண்டுமோ அதை செட் செய்து கொள்ளவும். இதற்கு மூடியின் மீதுள்ள டயலை பயன்படுத்தி லான்செட்டின் ஆழத்தை தேர்வு செய்யவும். ஆரம்பத்தில் டயலை 2 வைக்கவும். உங்கள் சரும வகைக்கு ஏற்ற ஆழத்தை தெரிந்து கொள்ளும் வரையில் இதை 2-3 முறை அட்ஜஸ்ட் செய்ய வேண்டியிருக்கலாம். லான்சிங் கருவியை பயன்படுத்துவதற்கு அதை நீங்கள் பிரைம் செய்ய வேண்டும். பிரைமிங் பட்டனை கீழ்ப்புறமாக அழுத்தவும். லான்சிங் டிவைஸின் பக்கவாட்டில் உள்ள ரிலீஸ் பட்டன் இப்போது மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இதன் மூலம் உங்கள் லான்சிங் டிவைஸ் பிரைம் செய்யப்பட்டு பயன்படுத்த தயார் என்று தெரிந்து கொள்ளலாம். மஞ்சள் பட்டனை அழுத்தி லான்செட்டை வெளியிடவும். இது உங்கள் விரலை குத்தும். இது முக்கியமானது. அக்யூசெக் சாஃப்ட் கிளிக்ஸ் லான்செட் அப்புறப்படுத்தக்கூடியது. இதை ஒரே ஒரு முறைதான் பயன்படுத்த வேண்டும். அதை மீண்டும் பயன்படுத்தினால் அது ஸ்டெரைலாக இருக்காது. அதன் கூர்மை மழுங்கிவிடும். அதன் பிறகு உங்கள் விரலை குத்தும் போது மிகவும் வலிக்கும். லான்செட்டை அப்புறப்படுத்தும் போது அதை காயம் ஏற்படாத வகையில் அப்புறப்படுத்த வேண்டும். எப்போதும் ஷார்ப்ஸ் கண்டெய்னரை பயன்படுத்தவும். லான்செட்டை அப்புறப்படுத்துவதற்கு லான்சிங் டிவைஸிலிருந்து மூடியை நீக்கவும். பயன்படுத்தப்பட்ட லான்செட்டை நீக்குவதற்கு லான்சிங் டிவைஸை ஷார்ப்ஸ் கண்டெய்னருக்கு நேராக பிடித்து கொண்டு காட்டப்பட்டுள்ளபடி இஜெக்டரை முன்னால் ஸ்லைடிங் செய்து லான்செட்டை இஜெக்ட் செய்யவும். பிறகு லான்செட் டிவைஸை மீண்டும் மூடியால் மூடவும். இப்போது நீங்கள் டெஸ்ட் செய்வதற்கு தயாராக இருக்கிறீர்கள். முதலில் எந்த விரலில் இருந்து இரத்த சாம்பிள் எடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கவும். வெவ்வேறு விரலில் மாற்றி மாற்றி எடுப்பது நல்லது. ஏனென்றால் அவை காலப்போக்கில் சென்சிட்டிவ் ஆகிவிடும். பரிசோதனை செய்வதற்கு முன்பு எப்போதும் உங்கள் கைகளை வெதுவெதுப்பான சோப்பு தண்ணீரால் கழுவி அதை நன்கு உலரவிடவும். டெஸ்ட் ஸ்ட்ரிப் கண்டெய்னரிலிருந்து டெஸ்ட் ஸ்ட்ரிப்பை எடுக்கவும். எப்போதும் மூடியை இறுக்கமாக மூடி வைக்க மறக்காதீர்கள். இது மீதமுள்ள ஸ்ட்ரிப்புகளை பாதுகாப்பாக வைக்கும். புதிய டெஸ்ட் ஸ்ட்ரிப்பை மீட்டரின் மெட்டாலிக் முனையில் பொருத்தவும். கருப்பு வட்டத்தில் உள்ள அம்புக்குறி சரியான டைரக்ஷனை காட்டும்.
மீட்டர் தானாகவே ஆன் ஆகிவிடும். டிஸ்பிளேயில் இரத்த துளி சின்னம் மின்னும். இப்போது லான்சிங் டிவைஸை பயன்படுத்த வேண்டும். பின்ஹோலை உங்கள் விரல்களுக்கு எதிராக திறந்து மஞ்சள் நிற ரிலீஸ் பட்டனை அழுத்தவும். இதன் மூலம் உங்கள் விரல் குத்தப்படும். உங்கள் விரலை நுனிப்பக்கமாக அழுத்தி இரத்த துளியை வெளிவரச் செய்யவும். டெஸ்ட் ஸ்ட்ரிப்பின் மஞ்சள் முனையில் இரத்த துளியை போடவும். இந்த பகுதியில் பரவலாக போடுவதால் ஒரு சின்ன துளியே போதும். டெஸ்ட் ஸ்ட்ரிப்பில் போதுமான அளவு இரத்தம் நிரம்பியதும் ஆர் கிளாஸ் சின்னம் மின்னும். உங்கள் இரத்த சர்க்கரை அளவின் முடிவுகள் 4 நொடிகளுக்குள் காட்டப்படும். இது அவ்வளவு சுலபமானது. இப்போது உங்களுக்கு பரிசோதனை முடிவுகள் கிடைத்துவிடும். பரிசோதனை முடிவுகள் காட்டப்பட்டவுடன் டார்கெட் அளவுகளுக்கு அதிகமாக இருக்கிறதா அல்லது குறைவாக இருக்கிறதா என்று ஒரு அம்புக்குறி காட்டும். அதே சமயம் உங்கள் பரிசோதனை முடிவுகள் மைஷுகர் ஆப்பிற்கு அனுப்பப்பட்டு சேமிக்கப்படும். ஒரு முக்கியமான கடைசி ஸ்டெப், பயன்படுத்தப்பட்ட டெஸ்ட் ஸ்ட்ரிப்பை நீக்கி அப்புறப்படுத்தவும். பிறகு அனைத்தையும் கேரி கேஸில் வைத்து மூடவும். உங்கள் மீட்டருடன் வரும் யூசர்ஸ் மேனுவலில் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அனைத்தும் இருக்கின்றன. அப்படியும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் AccuCheck.in இணையதளத்தை காணவும். AccuCheck இன்ஸ்டன்ட் பிளட் குளுக்கோஸ் மானிட்டரிங் சிஸ்டத்தை தேர்வு செய்ததற்கு மீண்டும் நன்றி.